பிரபல நடிகையும் OSR காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகை ரோஜா நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்று வரும் தேசிய பெண்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நடிகை ரோஜா நேற்று ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் விஜயவாடாவிற்கு வந்திறங்கினார். அவரின் வருகையை எதிர்நோக்கி விஜயவாடா விமான நிலையத்தில் காத்திருந்த போலீசார் அவர் வந்தவுடன் அவரை கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் ரோஜாவிற்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை தலைவர் DGP சாம்பசிவராவ் கூறுகையில், விஜயவாடாவில் நடைபெற்று வரும் தேசிய பெண்கள் மாநாட்டில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக ரோஜா இங்கே வர இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து அவர் இங்கு வந்ததும் அந்த மாநாட்டில் அவர் ஏதும் பிரச்சனை செய்ய மாட்டார் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும்படி அவரிடம் கேட்டோம். ஆனால் அதற்கு அவர் மறுத்துவிட்டார். இதனையடுத்து வேறு வழியின்றி அவரை கைது செய்தோம் என்று கூறினார். அதன் பின்னர் நேற்று மாலை ரோஜா போலீசாரால் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள BioScope சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.